சுற்றுலா திசை நேயர்களுக்கு வணக்கங்கள். இந்த காணொளியில் நாம் காணவிருக்கும் இடம் கொடைக்கானல் மலைப்பகுதியிலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கும் பண்ணைக்காடு எனும் சிறிய டவுன். இங்கிருந்து வலதுபுறம் மலைப்பகுதிக்கு செல்லும் பாதையின் இருபுறமும் பச்சை பசேல் என்ற மரங்களோடு அந்த பகுதியே மிகவும் இயற்கையாக காட்சியளிக்கிறது. மலைமேல் பயணிக்கும் சிறிது நேரத்திலேயே சிலுசிலுவென்ற ஒரு குழுகுழு வானிலை வந்து நம்மை அந்த இடத்தையே ரம்மியமாக்கி மாற்றிவிடுகிறது. இங்கே ஊத்து என்கிற இடத்தை தாண்டிய சிறிது நேரத்திலேயே ஒரு சாலை பிரிவு இரண்டாக பிரிகிறது. நாம் வலதுபுறம் சென்றால் 3.6 கிலோமீட்டர் தொலைவில் பண்ணைக்காடு இருக்கிறது. ஆனால் இங்கே பேருந்துகள் சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே இயங்கும். இங்கிருந்து நாம் பண்ணைக்காட்டிற்கு ஜீப் அல்லது இருசக்கர வாகனத்தில் தான் செல்ல முடியும். விவசாயம்தான் இந்த ஊர் மக்களின் தொழில். இங்கு தெலுங்கு பேசும் மக்களே அதிகமாக வசிக்கின்றனர். ஊர் சிறியதாக இருந்தாலும் சாலைகள் மிகவும் சுத்தமாகவும் தரமானதாகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆமா, பெரிய மருத்துவமனை, கல்விக்கூடம், ஊராட்சி அலுவலகங்கள் என அனைத்துமே உள்ளது. பண்ணைக்காட்டின் கடைசி எல்லையில் ஊரல்பட்டி எனும் ஊர் வருகிறது. நாம் இதை படம் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சிலுசிலுவென்று வானம் மேகமூட்டமாகி இந்த மலைப்பகுதியை பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இங்கே அழகான ஒரு ராமர் கோவிலும் இருக்கிறது. மிகச் சிறிய கிராமமாக இருந்தாலும் விஸ்தாரமான சாலைகளும் குடிநீர் வசதிகளோடு மிகவும் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த கல் என்ன? அது 1939 பெரியவங்க இந்த ஊர்ல பெரியவங்க இருந்ததுனால இந்த வழியை வந்து பொது மக்கள் நடக்கிறதுக்காக விட்டதுனால அவருக்கு பேர்ல பள்ளியாண்டிபுரம்னு பெயர் சுட்டி அந்த காலத்திலிருந்து பள்ளியாண்டிபுரம் அப்படின்னு பேர் வந்து. இங்கு ஒரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைமேல் அமைந்துள்ளது. இதன் நுழைவு வாயில் ஊருக்குள் இருக்கிறது.
இந்த ஊர் சுத்தமாக இருப்பதற்கு இன்னும் ஒரு முக்கிய காரணம், இங்கே 4-5 இடங்களில் கட்டப்பட்டிருக்கும் மிகப்பெரிய பொது கழிப்பறைகள் தான். உங்க பேர்? என் பேர் கதிரேசன். இது ஃபுல்லாகவே வந்து அவரக்காய் தோட்டம் தானே? ஃபுல்லாகவே அவரக்காய் தோட்டம் தான். நான் இந்த அவரக்காய் முடிவே சவுச்சுவை போடுவோம். சவுச்சுவை போடுவோம். அப்படி எங்கே பறிக்கிறாங்க பார்க்கலாமா? ம், பார்க்கலாம். எந்த வழியை போகணும் சொல்லுங்கள். அப்படியே அப்படியே அந்த மாதிரி பார்த்துக்கிறேன். இல்லை, மாமா பார்த்துருக்கோம். ஹலோ, அதே பொய்ய அதுலயே அந்த பிள்ளை நாங்க பிறக்கெல்லாம் எடுக்க கூடாதுக்கா, அதறது சரியா எடுத்து போய் என்னப்பா செய்வாங்க அப்படின்னு. செழிவக்கா? ஆமா. அதே பதறிக்காது. இப்ப கொஞ்ச நாள் இதா இருந்துச்சு, இப்ப ஆரம்பிச்சிருச்சு. கடை வச்சிருச்சு, நான் அதை ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு. என்ன அவ்வளவு அப்படின்னு? என்னப்பா பக்கத்துல தானே இருக்கிற, களவாட்டு கூட போயிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டுட்டேன். களவாட்டு கூட போயிட்டாங்களா? அதுட்டா ஒருத்தர் களை வாங்கலாம். இல்ல, கண்ணு முன்னாடி இருக்கிறோம். அப்படியா வல்ல முடியும்? அதுக்கு அக்கா இப்படி எல்லாம் பிறக்குனாக்கா 100 ரூபா போட்டா கூட கட்டாதுக்கா அப்படிங்குது. குப்பை வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு காய் 2 ரூபா சொல்லுச்சு. 2 ரூபா சொல்லுச்சு. நான் கம்மனு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு. தமிழ் மாதங்களில் வந்து தை மாதத்தில் பயிரிடுவாங்க. இது வந்து சித்திரை மாதம் 1-ஆம் தேதிக்கு மேலே ஈல்டிங் வந்துடும். சித்திரை, வைகாசி, ஆனி ஆனி ஆடி மாதம் வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் சவுச்சு பயிரிட்டுருவோம். சவுச்சு பயிரிட்டுருவீங்க. இதுக்கு மருந்துலாம் எப்படி இது பண்ணுறீங்க? மருந்து வந்து கண்டிப்பாக 7 நாளுக்கு ஒரு முறை மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிக்கலைன்னா பூச்சி, அடிக்கலைன்னா பூச்சி புழு பிடிக்க ஆரம்பிச்சிடும். உரங்களை கரெக்டாக 25 நாளைக்கு ஒரு தடவை உரம் போடணும். இந்த கொடி வேலைப்பாடுகள் பூரா கட்டி வேலை பார்க்கணும். இது கொடியெல்லாம் நீங்கள் வந்து கம்பி கம்பி போட்டு ஒவ்வொன்றா பிரித்து இந்த நார் போட்டு கட்டி அதனுடைய பந்தல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கட்டி வரணும். சரி, இந்த கொடிங்கெல்லாம் நீங்களே பண்ணுவீங்களா? அதுக்கு தனியாக பூரா நாட்டிலேருந்து ஆளுங்க வந்து தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. கொடி எல்லாமே போடுறது அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க? அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த நூலில் கட்டி வச்சுருக்கீங்களா? இது கூட அவங்க பண்ணி கொடுக்குறதா இல்லை நீங்களே கட்டி? இல்லை, நூலில் கட்டுறது மட்டும், சின்ன செடியில் இருக்கிறப்ப மட்டும் நாங்கள் கட்டுவோம். செடி வளர வளர மொத்தமாக ஆக ஆட்கள் வேலை பயங்கரமாக ஆகும். வேலையாள்கள் வந்து வெளியூரில் ஆட்கள் விட்டு தான் அதை செய்ய முடியும். ஒரு ஆளாக அதை செய்ய முடியும். ஒரு ஆளாக செய்ய முடியாது. இப்போ இந்த தோட்டத்தில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? இந்த தோட்டத்தில் 7 பேர் வேலை பார்க்குறாங்க. இது பறிக்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க இந்த வேலை பார்ப்பாங்களா? இந்த இதெல்லாம் எடுத்து காய் எடுத்துன்னு வண்டி வந்து ஏற்றி ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு, திருச்சி, திருநெல்வேலி, திண்டுக்கல், மெயினாக ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டுக்கு தான் அதிகமாக போகும். அதிகமாக போகும். ஒரு ஏக்கருக்கு சுமார் எத்தனை டன் வருது? இது ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை பறிக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஈல்டிங்லாம் கிடைக்கும். நல்லா கட்டின பொருள் அளவுக்கு உண்டான பலன் கிடைக்கும். கிடைக்கும். டன் கணக்கு சொல்ல முடியாது. டன் கணக்குன்னு சொல்ல வந்து அவங்கவுங்க ஹையஸ்ட் எடுக்கணும். ஒரு ஏக்கர் வந்து 10 டன்னுக்கு மேலே எடுக்கலாம். ஒரு போகத்தில் ஒரு போகம் அந்த 100 நாளில் 100 நாளில் 100 நாளில் ஒரு ஏக்கருக்கு 10 டன்னுக்கு மேலே எடுக்கலாம். இந்த 10 டன்னுக்கு அப்புறமா இப்போ அந்த சவுச்சுவை போடுறீங்கன்னா அது எவ்வளோ நாள் ஆகும்? அது ஒரு 50 நாள் 70 நாள்
அதுவும் 100 நாளில் எல்லா பயிரும் 100 நாளில் வந்து 100 நாளில் வருஷம் முழுசு பயிரிட்டுட்டே இருப்பீங்களா? இல்லை மாற்று விவசாயம் தான், மாற்றி தான் மாற்றி மாற்றி தான் போனோம். இடையில கேப் எதுவும் இருக்காது? இடையில கேப் வந்து ஒரு மாதம் 2 மாதம் அது ஏறி வர்றப்போ தான் கேப். இது நடுவில் பீன்ஸ்லாம் இருக்குதுங்களா? போட்டால் இந்த செடிக்கு கொஞ்சம் பாதிப்பு தான் வரும். இருந்தாலும் வெயில் காலத்தில் அது ஒரு ஊடு பயிராக போட்டோம்னா நமக்கு அது ஒரு பீன்ஸு அதான் இந்த செடி எடுத்துட்டீங்களா? அது ரூடு போயிட போட்டோம்னா நமக்கு ஒரு வெள்ளாமை விவசாயத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ நாள் வரும் பீன்ஸு? பீன்ஸ் அது 70 நாள். 70 நாள் 70 நாள் அது வந்து 3 பருப்பு தான் வரும். இந்த பருப்பு வந்து நமக்கு 10 பருப்பு 12 பருப்பு வரும். பருப்புன்னா என்ன? வாரம் 1 முறை காய் எடுக்கிறோங்க. ஓகே. 10 வாரம் இதில் எடுப்போம். பீன்ஸ் வந்து 3 வாரம் 4 வாரத்துலேயே டவுன் ஆகிடும். இது வந்து ஓரளவு ஸ்டெடியாக நமக்கு ஏதாவது ஒரு வெல்டிங் கிடச்சிக்கிட்டே இருக்கும், கொடுத்துட்டே இருக்கும் காய். ஆனால் பீன்ஸ் அந்த மாதிரி? பீன்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஒன்ஸ் இப்போ பறிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பறிக்க முடியும். இந்த அவரை பேர் என்னங்க? இந்த அவரை வந்து நைஸ் அவரை பெல்ட் இதுக்கு பேர். ஹேண்ட் பெல்ட் நைஸ் நைஸ் நைஸாக இருக்கும் காய், வந்து பதமாக இருக்கும். இதே அவரை வந்து கனவ வரை இதுக்கு பேர். இந்த அவரைக்காய்க்கு பேர் கனவ வரை, அகலமாக பட்டையாக இருக்கும். இன்னும் அவரைக்காயில் வந்து யானைக்காதவரை, சிம்ரன் அவரை, கனுவ அவரை, கறிக்கோள் அவரை. அவரைக்காயில் குறைஞ்சது ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு காயத்தில் எல்லாமே அந்த வெரைட்டிஸ்லாம் ஒரே மாதிரி வருமா? வரும். ஒவ்வொரு தோட்டக்காரங்க ஒவ்வொன்றும் பயிரிடுவாங்க. நீங்கள் என்ன பயிரிட்ருக்கீங்க? நாங்கள் வந்து நைஸும் பயிரிட்ருக்கோம், கனவும் பயிரிட்ருக்கோம். நைஸ் காமிங்க. இது நைஸுங்களா? ஆமாம். நைஸ் வந்து நல்லா லென்த்தாக இருக்கும். சரி. காய் இது கொஞ்சம் அகலமாக இருக்கும். யானைக்காதுங்கிறது இதுலேயே வந்து இப்படி குட்டையாக இருக்கும். யானை காது மாதிரியே இப்படி வடிவத்தில் இருக்கும். கறிக்கோழிங்கிறது நல்லா லீனாக இருக்கும். எத்தனை வெரைட்டிஸ் சொன்னீங்க அவருக்கால? 7 வெரைட்டிஸ் இருக்கு. 7 வெரைட்டிஸ். 7 வெரைட்டிஸுமே நம்ம இந்த ஊரில் எல்லாமே பயிரிடுறாங்களா? ஓரளவு நிறைய பயிரிட்டுருப்பாங்க. ஒட்டுக்கோழி தவிர எல்லாமே பயிரிட்டுருப்பாங்க. ஒட்டுக்கோழி, கம்பம், கூடலூர், சிம்மு அந்த மாதிரி, சின்னம்னூர் இந்த லைனில் அது அதிகமாக பயிரிடுவாங்க. நன்றிங்க. இங்கே நீர் வந்து கொண்டிருக்கும் பாதை வழியே நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய பகுதி வருகிறது. அதில் இந்த ஊருக்கு தேவையான தண்ணீர் வழங்கும் குடிநீர் தொட்டியும் அங்கே ஒரு ராஜகாளியம்மன் கோவிலும் இருக்கிறது. இங்கே முக்கியமாக பயிரிடப்படுவது காஃபி, பீன்ஸ், அவரை, மலைவாழைப்பழம். இங்கே பயிர் செய்யப்பட்டிருக்கும் பயிர்களை பாதுகாக்க சோலார் மின்சார முறையில் மின்வேலி அமைக்கப்பட்டுள்ளது. நட்சத்திரம்
இதுதான் ஊரில் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் மார்க்கெட் பகுதி. இன்னும் சிறிது தூரம் மலை மேல் நாம் சென்றால் இந்த காளி கோவிலை சென்றடையலாம். ஊருக்கு வெளியில் இருக்கும் மயான காளியம்மன் கோவில் இங்கே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கொல்கத்தாவில் மயானத்தை பார்த்தபடி இருக்கும் காளி கோவில் ஒன்று உள்ளது, அது அங்கு மிகவும் பிரசித்தம். அதற்கு அடுத்ததாக அதே போல இருக்கும் மயான காளியம்மன் கோவில் இது ஒன்று மட்டுமே. ஊருக்கு வெளியே சிறிது தொலைவில் தாண்டிக்குடி எனும் ஊர் செல்லும் வழியில் நீர்நிலைகளில் மிகவும் நாம் ஜாக்கிரதையாக நடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கு இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய மிக கொடிய அட்டைப்பூச்சிகள் அதிகமாக காணப்படுகிறது. என்ன செடி? காபியா? இது என்னது? இது குடிசை சொல்லுவாங்க இங்க. ஆ, நீங்க தங்குற மாதிரியா? தங்கத்துக்கு செட். இது அடுப்பு, காபி வைக்கிறதுக்கு. வேலை ஆளுகளுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றது, இந்த மலை கஞ்சா உட்காந்து உட்கார்றதுக்கு, பைக்கெட்டு தொங்க போடுறதுக்கு, அதே எல்லா மரமும் இருக்கு. பட்டர் ஃப்ரூட்டு அந்த பூரா நாற்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் நடுறதுக்கா வேண்டி. எப்போ நடுவீங்க? பாதி நட்டாச்சு பாதி இருக்கு. எந்த காலத்தில் நடுறது? இது எப்படி? இது பங்கினி சித்திரை வகேசி. அந்த டைம் தான். மற்ற நேரம் இப்போ அப்படியே இருக்கும்போது மற்ற நேரம் நட்டோம்னா காஞ்சிரும். காஞ்சிரும். இப்போனா அப்படியே மழை மழை வந்துச்சுன்னா அப்படி பிடிச்சிக்கிறோம். இங்கே நீங்கள் டெய்லி வருவீங்களா? இது ஆரஞ்சு, ஆரஞ்சு மரம். தேக்கு மரமா இது? இதெல்லாம் எத்தனை வருஷத்தில் இது பெருசாக? இதெல்லாம் 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் போனது. அந்த உள்ளுக்க சேகுன்னு சொல்லுவாங்க, அந்த சேகு இருந்தால் தான் அந்த கோயில் கம்பம் இருக்குல்ல, அதுக்குள்ளே வைப்பாங்க இந்த மரத்தை. எவ்வளோ விலை போகும் இதெல்லாம்? இதெல்லாம் ரேட்டு தாறுமாறான, வெட்ட வெட்ட முடியாது. பெர்மிஷன் இல்லை. பெர்மிஷன் கிடையாது. இது கொய்யா மரம், இது ஆரஞ்சு. இது என்ன மரம்? இது இது பட்டர் ஃப்ரூட்டு. பட்டர் ஃப்ரூட்டு. இது 2-3 வருஷம் ஆகும். 3 வருஷம். இது 2 வருஷத்தில் காப்புக்கு வந்து இந்த இருக்கு. இந்த இருக்கு ரொம்ப வரவே இல்லை. அப்படியா? இதான் குடிசை தான் இருக்கு பாருங்க. சரிதா? ஆமாம் ஆமாம். என் பேர் சபரிகுரு, பண்ணைக்காடு. தாண்டிகுரு ரோட்டில் நம்ம காடு இருக்கு. நம்ம காட்டில் பட்டர் ஃப்ரூட்டு, காஃபி, ஆரஞ்சு, கொய்யா எல்லாமே இருக்கு. நாங்கள் வந்து சென்னைக்கு போயிருக்கோம். சென்னையில் ஸ்விம்மிங் பூல் போயிருக்கோம், கிஷ்கிந்தா போயிருக்கோம். எங்களுக்கு வந்து அதெல்லாம் காட்டிலும் பண்ணைக்காட்டில் வந்து இங்கே இருக்கிற பேச்சுலருக்கு பூரா இதே ஸ்விம்மிங் பூல். இதுதான் எங்களுக்கு வந்து கிஷ்கிந்தா. அங்கே உட்காந்தோம்னு வைங்க, அங்கே வரைக்கும் போயிடும் சர்ன்னு. போயிட்டு வெளியில் வந்துட்டாங்க. முடியலைங்க, ஒரே அட்டை காலு ஃபுல்லாக ரத்தம் குடிக்கிறதே தெரியல. நம்மளுக்கு எந்த உணர்வுமே இல்லை. வெளியில் வந்து பார்த்ததுக்கெல்லாம் தெரியுது, காலெல்லாம் ஒரே நிறைய அட்டைங்க.
ஃப்ரூட்ஸ் பனானா கண்டு அது அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கும். இது வந்து நட்டோம்னா ஒரு வருஷம் ஆகும், அந்த மாதிரி வரும். சிந்தாணி போட்டுருச்சுன்னா 4 மாதம் ஆகும், காய் வர்றதுக்கு 4 மாதம் ஆகும். நல்லா விளைஞ்சி விட்டு நட்டோம்னா 4 மாதம் அடுத்தடுத்து நமக்கு தேவையே இல்லை, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வார வாரம் வெட்டிகிட்டே இருக்கலாம், வார வாரம் குளம் வெட்டலாமா, வார வாரம் காய் வெட்டிகிட்டே இருக்கலாம். அப்படியா, ஒவ்வொரு வாரமும் இது எவ்வளோக்கு எவ்வளோ பழுக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு டேஸ்ட் போகும். ஜனசந்தடி மிகுந்த பரபரப்பான இந்த காலத்தில் மிகவும் அமைதியாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இந்த ஊர் மக்கள் மிகவும் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருக்கும் வீடுகளும் சரி, மற்ற இடங்களும் சரி, நாகரிகமாக சிறிது தெரிந்தாலும் கடைகள் மற்றும் சில பகுதிகள் பழமை மாறாமல் அப்படியே இருக்கிறது. அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் நேயர்களே. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி. போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது இந்த ஊர். இப்போ வந்து படிப்பறிவு வந்து 95% படிப்பறிவுதான். பூரா ஐஎஸ் கலெக்டர்லேருந்து பூரா கலெக்டர் இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. எல்லா அனைத்தும் எஜுகேஷன் பூரா அமெரிக்கா லண்டன் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க பன்னக்காடு மக்கள். அதுபோல் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் இன்னும் தாசில்தார் தாலுகா ஆஃபீஸில் இங்கே வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பேரூராட்சி நல்லா சிறப்பாக பேர் வச்சார். கொடைக்கானலுக்கு அடுத்து இந்த ஊர் தான் பெரிய ஊர். பெரிய இங்கே கீழ்மலைகளுக்கும் இங்கே இங்கே ஒரு தாலுகா ஆஃபீஸ் வந்துச்சுன்னா கீழ்மலைகளுக்கு இங்கே எல்லாம் நல்லா இருக்கும். இங்கே நல்லா இருக்கும் கொடைக்கானல் நகராட்சி. இது பேர் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க இந்த கிராமத்தில்? மொத்த ஜனத்தொகை வந்து பாப்புலர்ஸு ஓட்டு வந்து 7,850 ஓட்டு இருந்துச்சு. 15 வார்டு இங்கே இருக்கிறது பண்ணைக்காடு பேரூராட்சியில் 15 வார்டு உள்ளது. 15 வார்டில் 7,800 வாக்காளர் மட்டும் உள்ளார். குடும்பம் வந்து 3,500 வீடே இருக்கு. ஆமாம் சார், நான் 10 வருஷம் பேரூராட்சியில் இருந்திருக்கேன். எல்லாம் விவசாயம் தான், விவசாயம் கூலி தொழிலாளி. விவசாயம் படிப்பு படிப்புக்கு சுட்டு கீழே பாதி பேர் போயிட்டு பாதி பேர் கீழே போயிட்டு படிப்பு நல்லா படிப்புன்றதுக்கு எல்லாரும் பணக்கடை விட்டு கீழே போய் எஜுகேஷன் பேர் சென்னை. நிறைய பேர் சென்னை திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருக்காங்க வாழ்றாங்க நல்லா. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் விவசாயம் தான் பண்ணிக்கிறேன் சார். நன்றி.